பரந்தூர் விமான நிலையம் அமைக்க சர்வதேச ஒப்பந்தம் கோரியது தமிழக அரசு. விமான போக்குவரத்தின் வளர்ச்சி நிலைகளை ஆய்வு செய்ய வேண்டும் என நிபந்தனை. குஜராத் சட்டப்பேரவைக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. வரிசையில் நின்று பொதுமக்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 6வது நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. சென்னை மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் உட்பட அதிமுக நிர்வாகிகள் மரியாதை. G20 மாநாடு தொடர்பாக டெல்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம். டெல்லி சென்றடைந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி நாளை மகாதீபம். 2668 அடி உயர மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்ட மகாதீப கொப்பரை. வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் மீனவர்கள் நாளை முதல் கடலுக்கு செல்ல வேண்டாம். தமிழக அரசு எச்சரிக்கை. குமிடிப்பூண்டி அருகே தனியார் பேருந்தும் டேங்கர் லாரியும் மோதி கோர விபத்து. சம்பவ இடத்திலேயே 3 பேர் பலி. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மேலும் ஒருவர் உயிரிழந்தார்.